என்னடா சூர்யா? போயிட்டு போறோம். விஜய், இவங்க எப்படி இங்கிலீஷ் படத்துக்கு வர வர யார் யார் இங்கிலீஷ் படம் பாக்குறதுனே ஒரு வியவஸ்தை இல்லாம போச்சுப்பா. ஒண்ணுமே புரியாம ரெண்டு மணி நேரம் தியேட்டர்ல உட்காந்துருக்காங்களே, கேவலமா இல்ல? டேய் இதுடா கேவலம், எங்க அக்கா மாதிரி ஒரு நல்ல வைஃப்க்கு துரோகம் பண்ணவன் தம்பி எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அண்ணன் மண்ண தப்புக்கு வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்காம ஊரை சுத்துற தம்பியை விட நாங்க ஒண்ணும் கேவலம் இல்ல. வாய மூட்டு போ. யாரா யாரா கேவலத்தை பத்தி பேசுறது? எங்க அண்ணா தப்ப மறைச்சாரா? மன்னிப்பு கேட்டார்ல? எவ்வளவு வாட்டி கெஞ்சிட்டாரு வீட்டுல இருக்க மாட்டான்னு முறுக்கிட்டு போனா யார் தப்பு? எங்க அண்ணா பண்ணதான் கரெக்ட். நான் யாருக்கும் தலை குனிய வேண்டியதில்ல, பயப்பட வேண்டியதில்ல. எங்க அண்ணன் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட்டுட்டு ஓடி போனவங்களோட தம்பியை விட நாங்களே எவ்வளவு மேல். அப்பனே ஆண்டவனே பிள்ளையாரப்பா, உங்ககிட்ட நான் சுண்டல் வாங்கி திங்கிறதுக்காகவோ இல்ல சூர தேங்காய் பொறுக்கிறதுக்காகவோ வரலப்பா. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் பிஸியா தான் இருக்கேன். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இன்னும் 6 மாச காலத்துக்கு எனக்கு டைம் ரொம்ப மோசமா இருக்குன்னு 8 சிட்டியை சேர்ந்த 9 ஜோசியங்களும் 10 வாட்டி சொல்லிட்டாங்கப்பா. அதனால இன்னும் 6 மாச காலத்துக்கு எனக்கு வர இருக்கிற இடர்கள் துயர்கள் இருந்து நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். உனக்காக குவார்டர் சைஸ்ல ஒரு ஃபுல் தேங்காயை வாங்கி கண்ணை முடிக்கிட்டே 2 ஆஃபா உடைக்கிறப்பா. கண்ணை திறந்துட்டு உடங்கடா. இப்பதான் சோதனையே வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட வேண்டுறேன். அதுக்குள்ள ஏதோ ஒரு கபோதி நாய் வந்து கன்னத்துல அடிச்சுட்டு போறான். நீயும் பாத்து சும்மா நிக்கிறிய, உனக்கு எது நல்லா இருக்குதா? போ போ போ, உன் பேச்சுக்கா. ஓ மை காட், லார்ட் விநாயகா, உன் சபான டைம் பால் குடிச்சு பப்ளிசிட்டி தேர்னவனே, உன்னை நம்ப முடியாது. ஏன்னா உன் பிரதர் முருகனுக்கு பழம் கொடுக்க கூடாது, அந்த காலத்திலே பாலிஷ் பண்ணவனி. உனக்கு மேட்டர் தெரியுமா? எனக்கு இப்ப டைம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்காமே. ஆனா ஆமாயா, ரோட்ல சும்மா நடந்து போற ஒருத்தனை கூப்பிட்டு நான் உதவதை உதச்சா கூட அவ கூலா எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவானாமே. அந்த அளவுக்கு நல்லா டைம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கேன். எனக்கு உன்னால முடிஞ்சா, உனக்கு டைம் இருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ண. ஐயா நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். தர்மம் பண்ணுங்க ஐயா. கணேஷ் குட்டியா? ராஜா நான் தான் பிச்சைக்காரன் ஒய்கே ராமசாமி கூப்பிட்டேன். ஐயா என்ன ராஜா, இவ்வளவு நேரமா பிச்சை கேட்டுட்டு இருக்கேன், ஆனா நீங்க எதையும் கண்டுக்கவே இல்ல. பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும் போது 4 நாள் கூட போடுறதுக்கு வக்கு இல்லாம போயிட்டு அப்புறமா வான் சொல்லுவாங்க, இல்ல சில்லறை இல்லைன்னு போய் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அது எதையுமே சொல்லல. இதுல இருந்து உங்ககிட்ட சிங்கிள் பைசா கூட இல்லைன்னு தெரியுது. இருந்தும் போய் சொல்லாத உங்க நேர்மையை பாராட்டி இந்த பிச்சைக்காரனோட அன்பளிப்பு 5 ரூபாயை வச்சுக்கோங்க. கணேஷ் உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன், உடனே ஆரம்பிச்சிட்டே பிச்சைக்காரங்கிட்டே 5 ரூபா வாங்கி தந்துட்டியாப்பா. இனி போக போய் என்னென்னலாம் பண்ணுவியோ. ஐ லவ் யூ. அழகா இருக்கு, யார் எடுத்தது? பிசி ஸ்ரீராம் இல்லங்க, ஒரு புது பைய இருக்காரு அவர் தான். தெரியுமா? அது இல்லாம குளிச்ச நல்லா இருக்காது. படிச்சியா? அது வர ஒரே கொடை.
வேலையில அஞ்சு பேர் போனாங்க, ஆனா யாருமே நினைவே இல்ல. எப்படி எப்படி மழையே பெய்யலையே அப்படின்னு. கவிதா, அது யார் தெரியுமா? யார சொல்ற? அந்த ரிக்ஷேட்டா? யா, எனக்கு தெரியாதுப்பா. உனக்கு? எனக்கும் தெரியாது. அவ யாரு தெரிஞ்சுக்க ஏன் இப்படி அலையற? ஏன்னா அவன் கொஞ்சோண்டு அழகா இருக்கான். சரி, நான் அவனை கண்டுபிடிச்சுக்கிறேன். அகிலா, ஹாய். ஹாய், நீங்க? நான் தான் விஜய். வெயிட் வெயிட் வெயிட். விஜய்னா? விஜய்னா விஜய். தெரியலையே, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா? இதுக்கு முன்னாடினா ரொம்ப முன்னாடி. ரொம்பனா ரொம்ப ரொம்ப முன்னாடி. அதாவது போன ஜென்மத்துல. நெஞ்சம் மறப்பதில்லை. ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த ஜென்மத்துல இப்பதான் மீட் பண்றோம். ஃபைன், நைஸ் மீட்டிங் யூ. பட்டுமா, நான் கிளம்புறேன். பாய். இது ஹலோ. அப்புறம் மறந்துடுவேன் நான். உங்க தாத்தா பபுல் கம் கேட்டாரு, வாங்கி கொடுத்து கார்ல உட்கார வச்சிருக்கேன். உங்க லஞ்ச் டிக்கில இருக்கு, கார் வாசல்ல வெயிட்டிங். இதெல்லாம் நீங்க எதுக்கு செய்யணும்? எல்லாம் ஒரு அன்புதான். செஞ்சதுக்கு ஏதாவது பணம் வேணா வாங்கிக்கோங்க. ஏன் பின்னாடி வரீங்க? ஹலோ, நான் ஒண்ணு உங்க பின்னாடி வரல, நீங்க தான் எனக்கு முன்னாடி போறீங்க. என்ன கொடுமையா? என்ன பத்தாயிரம் கணேஷ், டைம் இருந்தா ஹெல்ப் பண்ணு சொன்னேன். டைம் கேட்டதுக்கு வாட்சே கொடுத்துட்டியாப்பா. அசத்திரியே பிச்சு உதறியா ராஜா? இட் இஸ் டூ பேட்ச், இட் இஸ் டூ பேட்ச். தி வெதர் இஸ் சோ ஹாட், சன்னி அண்ட் சல்ட்ரி, இஸ்ன்ட் இட்? குட் யூ டெல் மீ வாட் தி டைம் இஸ்? யூ ஆர் ஃபீலிங் வெரி ஃப்ரெண்ட்லி. குட் யூ டெல் மீ வாட் தி ரைட் டைம் இன் யுவர் வாட்ச்? இங்கிலீஷ் தெரியாது போல இருக்கு. ஐயா, உங்கள் கை கடிகாரத்தில் சரியான நேரம் சொல்ல முடியுங்களா? யோ, இங்கிலீஷ் கேட்டாலும் சிரிக்கிற, தமிழ்ல கேட்டாலும் சிரிக்கிற, நீ என்ன மெண்டலா? சொல்லுங்க. நம்ம அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போனோம். எங்க தெரியுமா? ரகுன் ஒருத்தர் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்.
ரகு என் பிரதர் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. இங்கதான் பக்கத்துல தான் ஆபீஸ். ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு உடனே வந்துடலாம். வாங்க 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 வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அவுட். நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? என்னங்க இது? நாளைக்கு நீங்க வாழ போற குடும்பத்தோட தலைவர், அவரை நீங்க பார்க்க வேணாமா? வாட் இஸ் திஸ்? நீங்க என்ன சீரியஸா லவ் பண்றீங்களா? ஆமா. பாவ நீங்க, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். ஏ உங்களுக்கு பிளட் கேன்சரா? கிண்டல் இருக்கட்டும், நிஜமாவே என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சரி, உங்க குடும்பத்தை பத்தி டக்குன்னு சென்டிமெண்ட் சொல்லலாம. சுருக்கமா மூணு வரியில சொல்லுங்க. எனக்கு வில்லன் வர மாதிரி உங்களுக்கு அண்ணன் இல்லனா இன்னொரு பூ. நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப உங்க புருஷன் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, நம்புறேன். யாரு? ஜார்ஜியா? அது முடியாது. அப்ப நீங்க போய் தான் சொல்றீங்க. ஏய், நீங்க ஜார்ஜ பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா. உங்க புருஷன் எங்க மீட் பண்ணலாம்? சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட, நாளைக்கு ஈவினிங் 5 o'clock. வரும்போது பூவோடு வாங்க. பூ யாருக்கு? உங்களுக்கா? இல்ல, என் புருஷனுக்கு. ஒண்ணுமே புரியலையே. ஜார்ஜ் மேல போய் 6 months ஆச்சு. நான் அவரோட இளம் விதவை. சென்ட்ரல்க்கு உங்களை வர சொன்னது அவரோட சமாதியை பார்க்க. சமாதிக்கு வைக்க தான் பூ கொண்டு வர சொன்னேன். போய் ஸ்ட்ரைட்டா போய். உங்களுக்கு ஜார்ஜ் மட்டும் தான் புருஷனா இல்ல இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? இது என்ன தெரியுமா? உங்க வீட்டு ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ். இதுல நீங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னு போட்டிருக்கு. எது நிஜம்? இதுவா நீங்களா? ஓகே சார், எனக்கு கல்யாணம் ஆகல. இப்போ என்ன, எனக்கு உங்களை பிடிக்கல. ஏ வே ஆஃப் டெல்லிங்னோ இதுதான். புரியுதா? போங்க. இனிமேல் லவ் பண்றேன்னு பின்னாடியே வராதீங்க. வருவேன். என்ன பார்த்து நீங்க ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பேன். பாப்போமா யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஐ வில் மேக் யூ லவ் மீ.